शरविंदु सुंदर रुचि चेतसि रुचि सामे गिरां चेतसि देवि समे ग्रामदेवी अपहृतम अपगृह्य सततम तव अर्थात सन्ततम् अर्थान् अखिलान् प्रकाशय. விப்ரலம்பத்தினுடைய பல பேதங்கள்ல பூர்வராகம் மான பிரவாச இந்த மூணும் பார்த்துட்டோம். கருணாத்மகா சதுர்தா அப்படிங்கறச்சு அந்த கருண விப்ரலம்பகாவை தான் நம்ம இப்ப பார்க்கணும். இப்ப பார்க்க போறோம். ஸ்வாத கருண விப்ரலம்பகா யூனோ ஏகதரஸ்மின் கதவதி லோகாந்தரம் புனரலபியே விமனாயதே யதேகா ததா பவேத் கருண விப்ரலம்பாக்கியா. யூனோ யுவக யுவதி ரெண்டு பேர் நாயகன் நாயிகா இவா ரெண்டு பேர்ல வந்து ஏகதரஸ்மின் ஒருவர் வந்து லோகாந்தரம் கதவதி வேறு ஒரு உலகத்திற்கு சென்ற பொழுது புனரலபியே மறுபடியும் அடைய முடிய புனர் புன பிராபியே சதின்னு இருக்கணும் புனர் லப்யேன்னு இருக்கணும். இந்த இடத்துல இது தப்பா இருக்கு. இது வந்து புனர் லப்யே புனர் லப்யே. ஆமா ஆமா இல்லையா. என்னோடதுல வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு. புனர்லப்யேசதி மறுபடியும் அவ அந்த நாயகனோ நாயிகாவோ மறுபடியும் அடைந்தாரே. ஆனால் அப்போ ஆனா அது வரைக்கும் அந்த இன்டர்மீடியட் டயத்துல வந்து அவ விமனாயதே விமனாயத்தேன்னு ஒரு மனசு வந்து ரொம்ப துக்கப்படுறது அந்த இன்டர்மீடியட் டைம்ல ஒருத்தர். சோ அதுக்கு வந்து கருண விப்ரலம்பம்னு பேரு. இருக்கும்போது அவளோட துக்கம் அவளை நினைச்சு இவா துக்கப்படுறது சரியா. யூனோஹோ நாயக நாயக் நாயிகையோஹோ ஏகதரஸ்மின் நாயகே நாயிகாம்பா ஏகதரஸ்மின் ஐதர் நாயிகா அல்லது நாயகன் கதவதி கதே சதி லோகாந்தரம் அன்யலோகம் ததா புனர் புனர் அலப்யே புனர் அப்ராப்தேன்னு போட்டிருக்கு. புனர் லப்யேன்னு இருக்கணும். எது ஏகஸ்யவா மனஹா விமனாயதே கருணா விப்ர இந்த அதுக்கு கருணா விப்ரலம்பம்னு பேரு. மனஹா விமனாயதே அப்படின்னா சோக வியாகுல சித்தம் பவதி ததா சோக மிலித ரதிபாவாது கருண விப்ரலம்ப ஸ்ருங்காரோ ரசஹா பவதி. தாத்பரியம் இதம் எது இதுல வந்து ஒரு பல பக்ஷங்கள் இருக்கு. டெக்ஸ்ட்ல பார்த்தேன்னா ரெண்டு மூணு அவர் கொடுக்கிறார். புனர் அலப்யே ஷரீராந்தரேணவா லப்யே கருணாக்கியா ரசஹா அப்படின்னு போட்டு விடுறார். கிஞ்ச அத்ர ஆகாஷ சரஸ்வதி பாஷானந்தரம் ஏவ ஸ்ருங்காரஹான்னு போட்டு போடுறார். இதை வந்து உங்களோட மெட்டீரியல்ல படிச்சுன்னு வந்துடுறேன்னா. ரெண்டு பேருக்கு நடுவுல யாரோ ஒருத்தர் செத்து போயிடுறா ததா ச அபரஹா சோகாகுலஹா பவதி ததா கருண விப்ரலம்பஹ யதா காதம்பர்யாம் புண்டரீக மகாஸ்வேதயோஹோ விருத்தாந்தே ஜாயதே. லப்யேங்கர்ச்சே சோகஸ்தாயித்வாது கருணரசஹா அலப்யே தூன் இருக்கணும். அலபியேது அடையாவிட்டால் அப்பொழுது சோகமானது ஸ்தாயி பாவமா இருக்கும். அதாவது மறுபடியும் நம்ம அவளை வந்து அடையலன்னா அப்பதான் வந்து கருணம்ங்கிற ரசம் வரும். கடைச்சுட்டான்னா தென் திருப்பி ரத்திங்கிறது போயிடும். ஸ்வாத எதி லோகாந்தரம் கமனாதபி ஆகாஷ பாஷிதாதிபிகி தஸ்ய ஜீவித ஆஷா திருஷ்யதே. அஷரீரி வாக்குனால வந்து மறுபடியும் வந்து உயிரோட வருவான். அதனால நீ வந்து உயிரோட இரு, உயிரோட உயிரை விட்டுடாத அந்த மாதிரி லைஃப்ல வந்து ஒரு ஆசை இருந்ததுனால் அப்பொழுது ரதி ததா ரதிஹி ஏவ தத்ர பூர்வம் ரதி ராசீத்து மிருதேஹேச்ச மத்தியே கருணஹா சம்பிராப்தா ததனு புனஹா ஜீவித ஆஷாதிபிஹி ரதிஹி ஜாகரிதா. அழகா முதல்ல ரத்தி இருந்தது அவ ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தா புண்டரீகனும் மகாஸ்வேதாவும். அதுக்கப்புறம் புண்டரீகன் செத்து போயிட்டான் உடனே நடுவுல ஒரு சோகம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் உங்களுக்கு புனருஜீவனம் நீ கவலைப்படாதன்னு சொல்ற இடத்துல ரதி ஜாகரிதா அது வந்து வந்துடுது. அதத்திர ந சோகா ஸ்தாயித்வேன ஸ்திதா. சோ ஸ்தாயி பாவமாக அங்க சோகம் இல்லையே தவிர சோகம் கலந்த ஒரு ரதி தான் வந்து ஸ்தாயி பாவம் இருந்துருக்கு. அதனால உங்களுக்கு இங்க கருண விப்ரலம்ப ஸ்ருங்காரஹா ஏவ
तत्र च जीवित आशादिभिः अन्यत्र वासकारणात् च प्रवासः एव इपो जीवित आशा இருக்கு ஆனா வேற ஒரு இடத்துல இருக்கா தங்கிட்டு இருக்கா நம்ம ரொம்ப நாள் பார்க்க முடியாது அப்படினு இப்போ யக்ஷம் யக்ஷிலாம் வந்து சாபம் இருக்கோல்லியோ ஆனா ஒரு கணவன் வந்து வெளியூருக்கு போயிருக்கான் ரொம்ப நாள் வந்து நீண்ட இருக்குன்னா அது பிரவாசம்னு பேரு அதுல கருண விபரலம்பம் கிடையாது கதாம்சே வர்ணியதே எது அந்யோன்யம் சப்ரஸ்ரயம் அவலோகனானந்தரம் வயசியாபிஹி கதமபி பவனம் பிரதி நீதாயாம் மகாஸ்வேதாயாம் புண்டரீகோ தத் விரஹ பீடிதா புவனாந்தரம் பிரதிகதவான் அந்த கதையில இருக்கிறது இது அந்யோன்யம் சப்ரஸ்ரயம் அவலோகனானந்தரம் ஒருத்தர் ஆசைப்பட்டு இருக்கிறத பார்த்தது பிறகு வயசியாபிஹி அவளுடைய தோழிகள் எல்லாரும் கதமபி பவனம் நீதாயாம் மகாஸ்வேதாயாம் அவளுடைய தோழிகள் அவளை கஷ்டப்பட்டு மகாஸ்வேதை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு அந்த சமயத்துல புண்டரீகா அப்படி புண்டரீகன் என்னாச்சுன்னா தத்விரக பீடிதா கதவான் அவளுடைய விரகத்தினால கஷ்டப்பட்டு இருக்கிறவன் அவன் கதவான் லோகாந்தரம் கதவான் அவன் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டான் அத புவனம் அத்தியாரோடும் நிச்சயமானே கேனாபி அவனை வந்து பிரேயசஹா தட் இஸ் புவனம் அத்தியாரோடும் அதாவது அவளுடைய பிரியன் கண்டிப்பா இந்த புவனத்திற்கு வருவான் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருவர் கேனாபி நத்யாஜ்யாஹ துவயா பிராணாஹ நீ உன் பிராணனாக புனரபி தவ அனேன பவிஷ்யதி சமாகமஹ இவனோட உனக்கு ஒரு சேர்க்கை ஏற்பட போறது இது ஆஷ்வாஸ்யமானயா புரோஷித பர்த்திருக்கா ஏவ தம் ஜடிதி சாட்சாத்கர்த்தும் தபசே பிரவிருத்தம் இது வந்து புரோஷித பர்த்திருக்கான்னு சில பேரோட அபிப்பிராயம் ஆனா அது இல்ல இங்க வந்து கருண விபரலம்பம் தான் ஏன்னா நடுவாந்தரத்துல உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சோகம் இருந்த காரணத்தினால இத கருண விபரலம்பம்னு தான் சொல்லணும் பரஸ்பர அனுரக்தயோகோ துவயோகோ புண்டரீகஸ்ய லோகாந்தர கமனாத் மகாஸ்வேதாயா கிந்து தட்சணமேவ ஜீவிதாஷயா தஸ்யாஹ ரதிர்பாவஹ புனரபி ஜாகிருதக அதுதான் முக்கியம் நமக்கு சங்கம பிரத்யாசானந்தரம் ஒரு விபரலம்பம் வேணா இருக்கே தவிர உங்களுக்கு வந்து பிரவாசாக்கியம்னு சில பேர் சொல்றா அத பிரவாசன்னு சொல்லக்கூடாது மரணம்ங்கிறதுனால இதுல வந்து சோகம் கருணரசம் தான் சில பேர் சொல்றா கருணரசமும் கிடையாது இந்த இடத்துல கருண விபரலம்பம் உண்டிதான் அதே மாதிரிதான் உங்களுக்கு வந்து உத்தரராமச்சரித்திரத்திலயும் எடுத்து பார்த்தேன்னா ஏகோரச கருண ஏவான்னு சொல்லி சொல்லிட்டோம்னா கூட அந்த இடத்துல கருண விபரலம்பம் தான் எடுத்துக்கணும் பின்னாடி சேர்றா அப்படிங்கறதுனால மறுபடியும் அந்த வந்துடுறது வந்துடுறது அடுத்தது வந்து சம்போக சுங்காரத்தை பத்தி சொல்றாரு தர்சன ஸ்பர்ஷனாதீனி சம்போகாங்கிறச்சு சம்பூர்வக புஜு தாத்து அதனால சம்போகா அப்படின்னா புஜ்யதே அனுபவிக்கப்படுகிறதுங்கிறதுனால ஸ்ருங்கார அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்ருங்காரத்துக்கு சம்போக ஸ்ருங்காரம்னு சொல்றோம் தர்ஷன ஸ்பர்ஷனாதீனி நிஷேதேதே விலாசினோ எத்திர அனுரக்தோ அந்யோன்யம் சம்போகோ உதாகிருதா எந்த இடத்துல தர்ஷனம் ஸ்பர்ஷனம் முதலியவைகள் நிஷேவேதே அனுபவிக்கப்படுகின்றனவோ சேவதே அதுல நிஷேவதே நன்கு சேவிக்கப்படுகின்றன அந்த இடத்துல சம்போக சுங்காரம்னு சொல்றோம் விலாசினவுன்னா யாரு வந்து விலாசி விலாசினி ச விலாசினவ் அப்படின்னா அனுபவிக்கிறவர்கள் ஒரு நாயகனும் நாயிகாவும் அர்த்தம் விலாசினவ் அப்படின்னா இதுல இருக்கிறவா ஒரு விளையாட்டுல இருக்கிறவான்னு அர்த்தம் சோ விலாசினவ் தர்சன ஸ்பர்ஷனாதீனி நிஷேவதே நாயகனும் நாயிகாவும் பார்க்கிறது தொடர்றது முதலியவைகள் முதலியவைகள் ஆதி சப்தாத்து என்ன சொல்றாருன்னா அந்யோன்ய ஆதரபானம் சும்பனம் இத்தியாதயா இது எல்லாம் வந்து இன்க்ளூடட் அதுல இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் சூன்யம் வாசகிரகம் வாசகிரகம் அதனால அதை நான் வந்து ரொம்ப விவரிக்கல அதுல வந்து ஒண்ணு மாத்திரம் சொல்லிடுறேன் ஜஸ்ட் இந்த எல்லா இப்ப ரசத்தினுடைய ஸ்லோகங்கள் எடுக்கிறச்சேயே நாயிகா நாயகன் அலம்பன விபாவம்
அதுல உத்தீபன விபாவம் என்ன? சூன்யம் வாசகிரகம். வீடு வந்து எம்டியா இருக்கு, அந்த பெட்ரூம் எம்டியா இருக்கு அப்படிங்கறது எல்லாம் வந்து உங்களுக்கு உத்தீபன விபாவம். அனுபவங்கள் என்னன்னா, அவ வந்து அவனுடைய முகத்தை பாக்குறா, இது அதரபானம் பண்றா, பரிச்சும்பனம், இதெல்லாம் உங்களுக்கு வந்து அனுபவங்கள் ஆகிறது. வெபிச்சாரி பாவங்கள் உங்களுக்கு புலகம், லஜ்ஜா, ஆமா புலகம், இதெல்லாம் வந்து வெபிச்சாரி பாவங்கள். இதுல இருந்து வரக்கூடியது ரதி ஸ்தாயி பாவம், அதனால சம்போக ஸ்ருங்காரம். இந்த ஒரு ஆலம்பன விபாவம், உத்தீபன விபாவம், அனுபவ வெபிச்சாரி பாவங்கள், ஸ்தாயி பாவங்கள் அப்படின்னு வரிசையா நீங்க வந்து 1, 2, 3, 4 போட்டு விடலாம் கூட, இட்வில் பி ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட் இதுக்கெல்லாம். அதுக்கப்புறம் சங்கியாத்தம் அசக்கியதையான் இருக்கு. இப்ப வந்து ஐ எம் ஸ்ருங்காரா ஏக பிரகாரா ஏவ புரோக்தா, பல விஷயங்கள் இதுல இருந்தா கூட, அதாவது தர்சனம், ஸ்பர்ஷனம், சும்பனம், நிறைய விஷயங்கள் இருந்தா கூட இத ஒரே ஒரு விஷயமா தான் சொல்றா. எப்படி சங்கியாதும் அசக்கியத்தையா, சங்கியாதும் எண்ணிக்கைக்கு அடங்காமல் இருக்கிற காரணத்தினால, எண்ணிக்கை இயலாத காரணத்தினால, சும்பன பரிரம்பணாதி பகுபேதாது, முத்தமிடுவது, ஆலிங்கனம் செய்வது, இந்த மாதிரி பல பேதங்கள் இருக்கிறதுனால இந்த சம்போக ஸ்ருங்காரத்தை ஒண்ணுன்னு தான் சொல்ற. அயம் ஏக ஏவ தீரைஹி கதிதா சம்போக ஸ்ருங்காரா. அத்ர ஸ்யாது என்னென்னலாம் அதுக்கு வந்து உகந்ததாக இருக்குன்னா, ருது ஷட்கம், ஆறு விதமான ருதுக்கள்லயும் நமக்கு வந்து இந்த சம்போக ஸ்ருங்காரம்ங்கிறது ஏற்படலாம். ஏற்படலாம் ஷண்ணாம், அதுக்கு ருதுனாம், அதுக்கப்புறம் சந்திர ஆதித்யம், சூரியன் சந்திரன், அவைகளுடைய உதயம் அஸ்தமனம், எத்தனையும் உத்தீபன விபாவங்கள் இருக்கலாமோ இல்லையோக்குள்ள ஆசைய பரிமாறிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஜலகேலி, ஜலக்ரீடா, வன விகாரம், பிரபாதம், பிரபாதம்னா விடியற் காலையில், மதுபானம், மதுவை குடிக்கிறது, யாமினி, ராத்திரி, பிரபுதயாங்கிறச்சு நல்ல பட்டு வஸ்திரமோ இல்லைன்னா அந்த படுக்கை, இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமும் உங்களுக்கு வந்து உத்தீபனமா ஆகும். அனுலேபன பூஷாத்யாக, சந்தனம் போட்டுக்கிறது, அலங்காரம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் வாக்கியம் சுச்சி மேத்யம் அன்யச்ச. சோ வாக்கியம் சுச்சிங்கிறச்சு ரொம்ப ஒரு நிர்மலமான வஸ்திரத்தை போட்டுக்கணும். மேத்யம் மலினம், மே மலினத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கணும். இட் சுட் நாட் பி இது. அதனால்தான் ததாச்ச பரதஹா, பரதன் என்ன சொல்லியிருக்காருன்னா நாட்டியசாஸ்திரத்துல, யத்கிஞ்சித் லோகே சுச்சி, என்னது ஓ அமேத்யம்னா அழுக்கு, மேத்யம்னா சுச்சி, நிர்மலம்னு அர்த்தம், பவித்திரம்னு அர்த்தம், சரியா? எது வந்து பவித்திரமான வஸ்துவோ, உஜ்வலம், ரொம்ப பிரகாசமாக இருக்கோ, தர்சனீயம், பாக்குறதுக்கும் அழகா இருக்கோ, தத் சர்வம் ஸ்ருங்காரேன உபமீயது, அது எல்லாம் வந்து நம்ம ஸ்ருங்காரத்தோட ஒப்பிடும். இதுவும் வந்து கதிதா சதுர்விதா அசௌ ஆனந்தர்யாத்து பூர்வராகாதேகேன்னு போட்டிருக்கார் டெக்ஸ்ட்ல, உங்களுக்கு இதுல இல்லைன்னு நினைக்கிறேன். ஓ இருக்கு இருக்கு, அடுத்ததுல சம்போக சுங்காரத்தினுடைய பேதங்கள் நாலு வகைப்படணும். என்ன பூர்வராக அனந்தர சம்போக, மான அனந்தர சம்போக, பிரவாச அனந்தர சம்போக, கருண விப்ரலம்பானந்தர சம்போக. முதல்ல வந்து ஒரு ஆசை வர்றது, அதுக்கப்புறம் சேர்றா, இல்லன்னா கோபத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சேர்க்கை, பிரவாசத்துக்கு அப்புறம், பிரவாசம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம், இல்லன்னா கருணா, லைக் காதம்பரி மாதிரி. ஆமா காதம்பரி மாதிரி. இதுல வந்து கருணா காதம்பரி மாதிரி ராமர் கூட சொல்லாமே, உத்தரராமச்சரித்திரத்தை. ஆமா உத்தரராமச்சரித்திரத்துல அதுவும் அதுவும் சொல்லலாம், சீதா ராமர். சஹிருதயைஹி உச்சியதே யத் விப்ரலம்பேனைவ வஸ்துதா சம்போகா புஷ்டிம் கச்சதி ப்ராப்னோதி வா. சி, நமக்கு வந்து அந்த ஒரு செபரேஷன் இருந்தாதான், இட் இஸ் ஆல்வேஸ் ஸ்வீட்டர் ஆஃப்டர். எஸ், அதுக்காக வந்து
சகிருதையாள்லாம் வந்து வெறும்னு அப்படியே ஒரு சேர்க்கையே இருந்ததுன்னா சரிப்பட்டு வராது. தேர் ஷுட் பி ஒரு பிரிவினை இருக்கணும், அதுக்கப்புறம் சேர்ந்தாதான் அதுல வந்து அழகே இருக்கும். அந்த காடம், அந்த ஒரு அனுராகம் வந்து இன்னும் காடமா ஆகும் அப்பதான். அதனால அந்த ஒரு நடுவுல ஒரு செப்பரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறார். வினா அதுக்கு வந்து ஒரு சப்ஸ்டான்சியேட் பண்ற மாதிரி சொல்றார். வினா வஸ்திரே விப்ரலம்பேன விப்ரலம்பம் இல்லாமல், விப்ரலம்பேன வினா சம்போகா புஷ்டிம் ந அஷ்ணுதே. சம்போகமானது ஒரு போஷத்தை அடைவதில்லை, வளர்வதில்லை, புஷ்டியா இருக்காது, இருக்காது. ஏன்னா அப்பதான் வந்து அந்த அந்த இன்மையிலதான் வந்து அது இருக்கிறச்சே நமக்கு உண்டான ஒரு ஒரு இன்னும் அதே போல இங்க வந்து கஷாயிதே ஹி வஸ்திராதோ, அழுக்கு படிஞ்ச ஒரு வஸ்திரத்துலதான் அத வந்து தோச்சோம்னா இன்னும் படிச்சுட்டு இருக்கும். அழுக்கோட மலினமா இருக்கக்கூடிய ஒரு வஸ்திரம் பத்து நாள் அப்படியே வச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அதை தோச்சோம்னா அது வந்து அதனுடைய ராகம். இட் சீம்ஸ் மோர் பியூட்டிஃபுல். இதுல வந்து ஃபர்ஸ்டுக்கு எக்ஸாம்பிள் சொல்றார் என்னன்னா, பூர்வராக அனந்தரம் சம்போகாங்கிறச்சு காளிதாசகா குமார சம்பவத்துல பார்வதி பரமேஸ்வரன். சோ மகாகவினா காளிதாசேன கிருதே குமார சம்பவே சர்வ பிரதமம் பார்வதி பரமேஸ்வரையோகோ பவானி ஈஷையோகோ பூர்வராகா வர்ணியதே. ரெண்டு பேரும் முதல்ல பாத்துக்கிறான். ஹரஸ்த கிஞ்சித் பிரவலுப்த தைரியகான்னு வரும் அதுல மூணாவது ஸ்வர்கத்துல. அப்படியே அவர் வந்து உமாமுகே பிம்ப பலாதரோஷ்டே வியாபாரயாமாச விலோச்சனானின். அம்பாளுடைய உதடுல அவர் கண் அப்படி பட்டுதான், பட்ட உடனே கோபம் வந்துருத்து. அதனால வந்து மன்மதனை எரிச்சாரு, எரிச்சுட்டு மறைஞ்சு போயிட்டார் அந்த இடத்துல. அப்போ அங்க ஒரு பிரிவினை ஏற்படுறது. இதுல வந்து முதல்ல பூர்வராகம் தான் ஏற்பட்டிருக்கு. அவ ரெண்டு பேரும் அப்படியே பார்த்து அந்யோன்யமா இருந்து கோச்சுண்டு அந்த மாதிரி எதுவுமே நடக்கல அவளுக்கு. பார்த்தார் மன்மதன் வந்து அம்ப போடலாமா வேண்டாமான்னு தீர்மானிச்சான். அப்போ சிவன் வந்து அம்பாளை பார்த்தார், அதோட நிக்கிறது அங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அவ வந்து உடனே தன்னுடைய ரூபத்தை நிந்திச்சுண்டு அவ தபஸ் பண்ண போகிறா. தபஸ் பண்ணே சிவன் அங்க வந்து அவளோட பேச்சுவார்த்தை நடத்தி ரெண்டு பேரும் சேர்றா. அவர் வந்து கைய பிடிப்பார், அந்த இடத்துல கைய பிடிச்ச உடனே என்ன தஸ்தவம் அப்படிம்போம். காளிதாசனால ஒன்றிதான் அந்த மாதிரி எழுத முடியும். அதாவது சிவன் வந்து ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகல அந்த இடத்துல, பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும். அவர் என்ன பண்றாரு, நீ கோச்சுட்டு போகாதமான்னு கைய பிடிக்கிறார். பார்வதி நகரமும் இல்லையா, அதே சமயத்துல இருக்கவும் முடியல அவளால. ந தஸ்தவம், செல்லவும் இல்ல இருக்கவும் இல்ல. அதுக்கு வந்து வியாக்கியானத்துல சொல்றார், அவ இருக்கணும், ஏன்னா கணவன் எங்க பவ பூர்வ பத்னி இல்லையா, அவ சத்தியா வந்து பார்வதி இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா இந்த ஜென்மத்துல இன்னும் கல்யாணம் ஆகாதவ, ஆகல, அதனால கல்யாணம். அவளுடைய டைலமா அவங்க சொல்லுவார் அப்படின்னு. பூர்வராகத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சம்போகம்ங்கிறது நேர உடனே கல்யாணம் தான். அப்பாவை கிளங்கோன்னு சொல்ற அப்படியே கல்யாணம் நடக்கிறது கல்யாணம். அதுக்கப்புறம் எட்டாவது சர்க்கத்துல சம்போகத்தினுடைய டிஸ்கிரிப்ஷன், அவன் ரெண்டு பேருனுடைய சேர்க்கை, ரைட்டா. சோ அதனால பூர்வராகத்துக்கு அப்புறம் சம்போகம் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்வதி பரமேஸ்வரன் குமார சம்போகத்துல. அதுக்கப்புறம் பிரவாசானந்தரம் வர்ணிதா சம்போகா கதமிவ ராகாத்மக அதிசயேன யுக்தா பவதி தம் அத்த உபஸ்தாபயதி விஸ்வநாதா யதா. சோ இந்த அடுத்தது வந்து எப்படின்னா, இந்த பிரவாசானந்தரம், பிரவாசம் வெளியூருக்கு சென்ற பிறகு, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த க்ஷேமம் இருக்கோ இல்லையோ, அந்த க்ஷேமம் தே நனு பக்ஷ்மலாட்சி இருக்கோ இல்லையோ, அததான் இப்ப சொல்ல போறேன் நான். ஆ ஓகே ஓகே, அதுதான் பிரவாச விப்ரலம்பம், சாரி பிரவாச சம்போகசுந்தரம். பிரவாசானந்தரம் வர்ணிதஹ, ஆமா பிரவாசானந்தரம் வர்ணிதஹ சம்போகஹ கதமிவ கதமபி ராகாத்மக அதிசயேன யுக்தஹ பவதி. உங்களுக்கு வந்து அது அந்த ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு அட்டாச்மெண்டோட இருக்கும். இஃப் தே மீட் ஆஃப்டர் எ லாங் செப்பரேஷன்,
இது ஆக்சுவலி ஒரிஜினல் ஸ்லோகம் இவரோட அப்பா அது விஸ்வநாதரோட அப்பா எழுதின ஸ்லோகம் இது. இதுல பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட்ல பாதி வந்து சம்ஸ்கிருதத்துல இருக்கும், பாதி வந்து பிராகிருதத்துல இருக்கு. அத வந்து சம்ஸ்கிருத சாயா நமக்கு வியாக்கியானத்துல இருக்கு. சோ கணவன் வந்து சம்ஸ்கிருதத்துல கேக்குறான், க்ஷேமந்தே நனு பக்ஷ்மலாட்சி, பக்ஷ்மலாட்சி அழகான கண்களை உடையவளே, பக்ஷ்மலங்கிறச்சி அந்த யமைகள், யமைகள் திக்கா இருக்கு அப்படி இருக்கக்கூடிய கண்கள், சோ அழகான ஒரு யமைகளோட இருக்கக்கூடிய கண்ணை கொண்டவளே, க்ஷேமம் தேனனு நீ நன்னா இருக்கியா அப்படின்னு வந்து ஒருத்தன் கேக்குறான் கணவன். அந்த மனைவி வந்து பதில் சொல்றா, கிருஷகம் க்ஷேமம் மதங்கம் திருடம், சோ மிகவும் என்னு மெலிந்து இருக்கக்கூடிய கிருஷகம் மெலிந்து இருக்கக்கூடிய மதங்கம் என்னுடைய சரீரமானது திருடம் க்ஷேமம் மிகவும் க்ஷேமமாக இருக்கிறது அப்படின்னு பதில் சொல்றாங்க. உடம்பெல்லாம் மெலிஞ்சு இழுஞ்சு நல்லாவே போய் இறச்சு போய் நல்லாவே இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏதாவது கிருஷதா குதா, ஏன் இப்படி மெலிஞ்சிருக்க நீ அப்படின்னு அவன் கேப்பானா. இவளுக்கு வந்து அதுல இருந்து புரியணும் என்ன எப்படி போகிறது இங்கன்னு. ஏதாவது கிருஷதா குதா, என்னத்தினால உனக்கு வந்து இப்படி ஒரு மெலிஞ்சிருக்க அப்படின்னு உடனே அவ பதில் சொல்றா, தவ புனகா புஷ்டம் சரீரம் யதா, உன் சரீரம் நன்ன புஷ்டியா நீ இருக்க ஸ்தூலமா இருக்கு அதனால நான் மெலிஞ்சிருக்கேன். கவலையே இல்லை சந்தோஷமா இருந்திருக்கேன், உடம்பு நல்லா இருக்கேன், பிரியே நான் ஏன் இவ்வளவு ஸ்தூலமா இருக்கேன் அப்படின்னு அவன் கேக்குறான். அப்ப அவ சொல்றா, பிரணயினி தேகசிய சம்மேளனாது, உனக்கு பிடித்தவளோட நீ வந்து வேறு ஒருத்தியுடன் சேர்ந்த காரணத்தினால உன்னுடைய சரீரம் இப்படி இருக்கு அப்படின்னு அவ அனுமானம் பண்றாங்க. என்ன யாரோடையாவது நீ இருந்துட்டு வந்திருக்கியோ அதனாலயோ அப்படிங்கிறா. அவன் உடனே சிச்சி தொத்தகா சுப்ரு ந காபி மே, உன்னை தவிர தொத்தகா வேறு யாரும் எனக்கு கிடையாது அப்படிங்கிறான். அதுக்கு அவ பதில் சொல்றா, எதி இதம், ஒருவேளை என்ன தவிர வேற ஒருத்தரும் கிடையாதுன்னா எதுக்காக என்கிட்ட கேமம் துச்சசி கிமர்த்தம் எதுக்கு சௌக்கிய அழகா இருக்கு தெரியணுமா இல்லையோன்னு கேக்குறான். எதுக்கு என்ன வந்து கஷேமம் விசாரிக்கிறீங்க, குசல விசாரிக்க அவசியமே இல்ல. சோ ஏவம் அந்நாபி ஊக்கியம் நோடுற. சோ இதே போல நம்ம இத்தம் ஏவ அந்நேஷாம் அப்படி திரையாணாம் உதாகரணானி ஞாத்தவியானி. சோ இந்த ஸ்லோகத்துக்கு அப்புறம் கீழே இருக்கிற அந்த ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு வெறும் இந்த கான்வர்சேஷன் தான். அதே சொல்லியிருக்கா அதுல அந்த லாஸ்ட் பட் ஒன் லைன் பார்த்தேன்னா, அத்த பிரவாசாது ஆகதே பிரியே நாயக நாயகையோகோ மத்தியே வார்த்தாலாப அனுநய வினயாதயா சம்பவந்தி ததர்த்தம் சம்போகம் ஜாயதே. இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைகள், இந்த பேச்சுவார்த்தைகள்ல இருந்து ஒரு மேலனம் ஏற்படும், அதனால துவயோகோ தஸ்மாத்து அத்த பிரவாசானந்தர சம்போக ஸ்ருங்காரா அப்படின்னு அதனுடைய ஒரு ஒரு சொல்லி கன்க்ளூஷன். மானம் இதுக்கெல்லாம் நீங்களே பாத்துக்கோங்கன்னு, மானம் கருண விப்ரலம்பம் இதெல்லாம் பாத்துக்கோங்கிறார். இந்த மானம் எல்லாம் பாத்துறோம் மேம். ஆமா மானம் எல்லாம் இருக்கு, பட் ஹி ஹஸ் நாட் மென்ஷன்ட் எனி இது. சரியா, எக்ஸாம்பிள்ஸ் அதுக்கு நமக்கு கொடுக்கல. சோ இப்போ ஸ்ருங்காரத்தினுடைய பேத உபபேதங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு சார்ட் மாதிரி உங்களுக்கு கொடுத்திருக்காரு, அதை வெறும்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதுல வந்து பூர்வராகங்கிறது மூணு வகைப்படுறது, நீலி ராகா குசும்ப ராகா மஞ்சிஷ்ட ராகா. மானம்ங்கிறது ரெண்டா பிரியறது, பிரணயமானஹா ஈர்ஷியமானஹான்னு ரெண்டு, அதுக்கப்புறம் பிரணயமானஹாங்கிறது மூணா பிரியறது, நாயக பிரணயமானஹா நாயிகா பிரணயமானஹா, ஈர்ஷியா மானம்ங்கிறதும் மூணா பிரியறது, திருஷ்டே அனுமிதே திருதே.
அதுல அனுமிதம் எப்படின்னா உத்ஸ்வப்னாயிதம், அதுக்கப்புறம் போக அங்கம் விச் இஸ் போக சின்னங்கள், அதுக்கப்புறம் கோத்திர ஸ்கலனம் பேரை தப்பா சொல்றது, இதெல்லாம் அனுமிதம். இதோட மான விப்ரலம்பம்ங்கிறது முடியறது. பிரவாச விப்ரலம்பம் மூணா பிரியறது, காரியஜகா சாபஜகா சம்பிரமஜகா. அதுல காரியஜகாங்கிறதும் மூணா பிரியறது, பாவி பவன் பூதகா பார்த்தமே நபர். ஆமா, சோ இதுல பாத்தீங்கன்னா பிரவாசகா காரியஜகா சாபஜகா சம்பிரமஜகா அப்படின்னு மூணா பிரியறது. அந்த காரியஜகாங்கிறது பாவி பவன் ஒண்ணுதான். பல வகைப்படுறதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சம்போக சிருங்காரம் தான் சொல்றார். சொல்லிட்டு விஸ்வநாதரோட பிரிவினை இது, இது வேற யாருமே இந்த மாதிரி சம்போக சிருங்காரத்தை பிரிக்கல. தவிர சாகித்ய தர்ப்பணத்துல கொடுக்கக்கூடிய சம்போக சிருங்கார பிரிவினைகள். பூர்வராகத்துக்கு அப்புறம் வர்ற சம்போகம் மானாந்தர சம்போகா, பிரவாசாந்தர சம்போகா, பிரவாசானந்தர சம்போகா, கருண விப்ரலம்ப அனந்தர அனந்தர சம்போகா அப்படின்னு பிரிக்கிறார். சரியா, இதோட வந்து நமக்கு ஸ்ருங்கார ரசம் முடிஞ்சுடுறது. அடுத்தது ஹாஸ்ய ரசம். ஓ, சோ இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் ரசமே முடிச்சிருக்கோம், இன்னும் ஒன்பது ரசம் போகணும். அது தவிர ஓஹோ யார், சோ அத ஹாஸ்யா விக்ருத ஆகார வாக் வேஷ சேஷ்டாதேகே குஹகாத் பவேத். ஓகே, இல்ல இல்ல ஒரே ஒரு நிமிஷம், நான் அந்த புக் எடுத்து வந்துடுறேன். ஹாஸ்யரசம் வந்து உங்களுக்கு விக்ருத வாக்வேஷ சேஷ்டாதேகே குஹகாத் பவேத். குஹகாத்ங்கிறது குஹகஹாங்கிறது நர்த்தகன் அல்லது நடன். அவனிடத்திலிருந்து ஒரு ஆகாரம் வாக்கு பேச்சு வேஷாபூஷம் சேஷ்டை கை அசைக்கிறது கால் அசைக்கிறது இதனால ஏற்படக்கூடியது நர்த்தகாத்து நடாத்து ஹாஸ்யரசா பவேத்து. ஹாஸ்யா ஹாச ஸ்தாயி பாவா, அதுக்கு ஸ்வேதகாங்கிறது அதனுடைய வர்ணம். அதுக்கப்புறம் பிரமத தெய்வதா, இதுக்கு தெய்வதா குணம். எப்படி சிருங்காரத்துக்கு வந்து விஷ்ணுங்கிறவர் தெய்வத்தமோ, அது போல இங்க வந்து பிரமத கணங்கள், சிவனுடைய பிரமத கணங்கள் தான் நமக்கு வந்து ஹாஸ்யத்துக்கு அதிஷ்டாத்ரு தேவதா. ஏன்னா பிரமத கணங்கள் சுத்தி தான் வந்து எப்ப பார்த்தாலும் அதுகள் கிண்டல் அடிச்சுட்டு கூத்தரிச்சுட்டு இருக்கும் இல்லையோ, அதனால பிரமத கணங்கள் வந்து ஹாஸ்ய ரசத்துக்கு தெய்வதாவா சொல்லியிருக்கார். விகட அபிநயத்துவம் விக்ருத ஆகார வாக் சேஷ்டம் எம் ஆலோக்கிய ஹசேது ஜனஹா தம் அத்த ஆலம்பனம் பிராகு தச்சேஷ்டா உத்தீபனம். இல்லையோ வேற ஏதோ ஸ்லோகம் இருக்குல்ல உங்களுக்கு, விகட அபிநயத்தம் எது ஹாஸ்ய அதிஷ்டானம் உச்சியதே ததஸ்தி பிரமதே யஸ்மாத் சஹா அயம் அஸ்ய அதிதெய்வதம். ஏன் வந்து பிரமத கணங்களை வந்து அதிதெய்வத்தையா சொல்றோம் ஹாஸ்ய ரசத்துக்குன்னா, விகட அபிநயத்துவம் ரொம்ப இப்படி அப்படி ஒரு மாதிரி கோணங்கித்தனம் பண்ணிட்டு இருக்கக்கூடியது வந்து அந்த ஹாஸ்யத்துக்கு அதிஷ்டான ரூபமா இருக்கக்கூடியது பிரமத கணங்கள் தான். அதனால நம்ம வந்து அவளை அதிதெய்வத்தையா சொல்றோம் இதுக்கு. இதுதான் வந்து இப்போ ஆலம்பன விபாவத்தை பத்தி சொல்ற. எதுக்கு ஒரு ஒரு ஹாஸ்யரசன் ஸ்லோகம் எடுக்கிறோம்னா, அந்த ஸ்லோகத்தில இருந்து யாரு ஆலம்பனமா இருக்க முடியும் அப்படின்னா, விக்ருத்தமான ஆகாரம் வாக்கு சேஷ்டை இவைகள் உடைய ஒரு பர்சனை பார்த்துட்டும் பல பேர் வந்து சுத்தி இருக்கிறவா சிரிக்கிறாளோ இல்லையோ, அப்போ எந்த பர்சனை பார்த்து இன்னொருத்தர் சிரிக்கிறாளோ அந்த பர்சன் பிகம்ஸ் தி ஆலம்பன விபாவம் ஃபார் ஹாஸ்யரசம். ஹாஸ்யம் சரியா, அவனுடைய சேஷ்டைகள் உத்தீபன விபாவமா ஆயிடுது. சோ விக்ருத்து யாரை பார்த்து ஜனங்கள், எந்த ஒரு நர்த்தகனை பார்த்து எந்த ஒரு நடனை பார்த்து ஆக்டரை பார்த்து ஜனங்கள்லாம் சிரிக்கிறாளோ ஹசேத்து ஜனஹா,
தம் அத்திர ஆலம்பனம் பிராகு அந்த மந்திரியன் விதூஷகனோ யாரோ அவனதான் வந்து ஆலம்பன விபாவம்னு சொல்றோம். அவனுடைய சேஷ்டைகள் எல்லாமே உத்தீபன விபாவம் மதம். சரியா? சோ இந்த எக்ஸ்பிளனேஷன் அதையே ரிப்பீட்டடா தான் நாலஞ்சு சென்டென்ஸ்ல போட்டிருக்கா, அதனால நான் அதை ரொம்ப எடுக்கல. இட்ஸ் ஓகே ரைட்? நம்ம அனுபவத்துக்கு போயிடலாமா? ஓகே. இல்லனா அது அந்த லாஸ்ட் பாராகிராஃப மாத்திரம் படிச்சு விடுறேன். அர்த்தாத் நர்த்தகஸ்ய சேஷ்டாதீனி உதீபன காரணானி பவந்தி. அவனுடைய கை அசைக்கிறது கால் அசைக்கிறது அதெல்லாம் தான் அதோட உதீபனமா ஆரம்பம். ததகா தத் சேஷ்டா ஏவ ஹாசாய ஜனா ஜனான் உதீபயந்தி பிரேரயந்தி வா. அத்தகா ஹாஸ்ய ரசஸ்ய ஆலம்பன விபாவகா விக்ருதாகார சேஷ்டகா நடகா ததா ஹாஸ்ய ரசஸ்யோதி அவன் கை கால அசைச்சுண்டு ஏதாவது ஆக்ஷன்ஸ் பண்ண உடனே நமக்கு வந்து அது உத்தீபனமா. அடுத்தது வந்து அனுபவம். அனுபவாக அத்திர ஹாஸ்ய ரசசிய உத்தீபன ஆலம்பன விபாவான விவிச்சிய. அதுக்கப்புறம் விஸ்வநாதர் வந்து அனுபவங்களை சொல்றார். அனுபவங்கள் என்ன? அனுபவோ அக்ஷி சங்கோச்ச வதன ஸ்மேரதாதயா. அப்போ ஹாஸ்யே காணி காரியாணி பவந்தி இது ஜிக்ஞாசாயாம் அக்ஷி சங்கோச்ச அப்படின்னா நேத்திர நிமீலனம், கண்ணை மூடிக்கிறது. வதன ஸ்மேரகா முகத்தை வந்து அப்படியே ஒரு புஞ்சிரிப்பு காமிக்கிறது முகத்துல, முகத்தினுடைய ஒரு மலர்ச்சி விகாசகா. ஆதயகாங்கிறச்சு கல்லாதீனாம் விகாசாதயான்னா கல்லம்மங்கிறது கண்ணம், கண்ணம் எல்லாம் அப்படியே பூரிச்சு போய் அப்படியே சிரிக்கிற மாதிரி வர்றது, அதெல்லாம் வந்து நம்ம அனுபவங்கள் காரியம். எதை பார்த்து நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறதோ அதுக்கு வந்து அந்த நர்த்தகனுடைய யாகா விகிருத சேஷ்டாகா, அவனுடைய என்ன ஒரு விபரீதமான சேஷ்டைகள் இருக்கோ தாஹா திருஷ்டுவா, அதை பார்த்து விட்டு யாரு சிரிக்கிறானோ தர்ஷகே யானி காரியாணி சம்பவந்தி. தர்ஷகன் யாரு பாக்குறானோ அவனிடத்துல என்னென்னலாம் ஒரு ஆக்ஷன்ஸ் ரியாக்ஷன் இருக்கோ அந்த நடனுடைய ஆக்ஷனுக்கு பாக்குறவனிடத்துல இருக்கக்கூடிய ரியாக்ஷன் இஸ் அனுபவா. அது அக்ஷி சங்கோச்சம், கண்ணை மூடிண்டு ஒரு கண்ணம் உப்பிண்டு கண்ணம் மூடிண்டு சிரிக்கிறது எல்லாம் இருக்கோ இல்லையோ முகத்தினுடைய ஒரு வளர்ச்சி, அதுதான் அனுபவம்னு சொல்றோம் ஹாஸ்ய ரசத்துக்கு. அதுக்கப்புறம் ஹாஸ்ய ரசத்தினுடைய வியபிச்சாரி பாவங்களை லாஸ்ட் லைன்ல சொல்ற. நித்ரா ஆலசிய அவஹித்தாத்யாக அத்திர சியு வியபிச்சாரிணஹா. இங்க நித்ரா, நித்ரானா ஒரு தூக்கம் மாதிரி சொல்றார் அந்த இடத்துல. ஆலசியம் அதுக்கப்புறம் இது அவஹித்தம். அவஹித்தம்ங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஆகார கோபனம், நம்மளுடைய ஒரு இத வந்து மூடிக்க ட்ரை பண்றது. தட் இஸ் ஒரு ஒரு சோம்பேறித்தனமா ஒரு லேங்கரோட அப்படியே சிரிக்கிறது. இல்லைன்னா நம்ம சிரிக்கிறச்சு ரொம்ப ஓனு பல்ல காமிக்காத முகத்தை மூடிண்டு சிரிப்போம் இல்லையா, அதுதான் அவஹித்தா. இங்க அதெல்லாம் வெபிச்சாரி பாவங்கள். அந்த ஒரு ஒரு இன்னொரு நடன் அதை பண்ண உடனே நமக்கு அவனை பார்த்து சிரிப்பா வரும். ஆலசியாதீனி வியபிச்சாரி காரியாணி பவேயுஹ் ததா தானி காரியாணி வியபிச்சாரிணஹ பவந்தி அப்படிங்கிற, அதாவது விகிருதமான சேஷ்டைகளை பார்த்து ஒரு நடன் நித்ரா ஆலசியம் இதெல்லாம் பண்ணான்னா சில பேருடைய மதம் என்னன்னா கேஷாஞ்சன மதம் அஸ்தி எது சோயம் ஹாஸ்யரசா
ஆத்மஸ்தா பரஸ்தா இதி. சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. ஆத்மஸ்தா பரஸ்தா தன்னைத்தானே பார்த்து சிரிக்கிறது. பரமிஷ்டா சேது எஸ்ய பேதத்வயம் மதம் ஆத்மஸ்தா திரஷ்டு உத்பன்னா விபாவ ஈக்ஷண மாத்திரதா. இது எங்க கொடுத்திருக்காரு டெக்ஸ்ட்ல இத காணுமே. ஒரு நிமிஷம், ஆத்மஸ்தா பரஸ்தகாங்கிறது இதை கொடுக்கவே இல்லை டெக்ஸ்ட்ல, இல்லவே இல்லை. இவரா திடீர்னு ஏதோ எடுத்து கொடுக்கிறார். நித்ரா நித்ராலஸ்யா வீதாத்மா அத்ய சிவ் வியபச்சாரிணா வரைந்தான் கொடுத்திருக்கார். ஆமா, அதுக்கு மேல இந்த ஆத்மஸ்தா பரஸ்தகாங்கிறது வந்து இல்ல, வரவே இல்லை. வியாக்கியானத்துல இருக்கிறத எடுத்து உங்களுக்கு மெட்டீரியல்ல கொடுத்திருக்காது. Which is like totally new. சரி, நான் அத படிச்சு விடுறேன். ஆத்மஸ்தா பரநிஷ்டா சேது எஸ்ய பேதத்வயம் மதம் ஆத்மஸ்தா திரஷ்டு உத்பன்னா விபாவ ஈக்ஷண மாத்திரதா ஹசந்தம் அபரம் திருஷ்ட்வா விபாவஹா ச உபஜாயதே யஹ அஸௌ ஹாஸ்ய ரஸஹ தத்னீஹி பரஸ்தஹ பரிகீர்த்திதஹ. இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, ஆத்மகதா பரகதான்னு ரெண்டு பிரகாரமா ஹாஸ்ய ரசத்தை சொல்றோம். இப்போ விபாவாதீனாம் சந்தர்ஷனாத் திரஷ்டு உத்பன்னஹா பவதி அப்படின்னா ஆத்மஸ்தா. சோ ஒரே ஒரு காமிக் கேரக்டர் ஸ்டேஜ்ல இருக்கான், இன்னொருத்தர் கிடையாது. இங்க வெறும்னு ஒரு கோமாளி வரா ஸ்டேஜுக்கு, ஸ்டேஜ்ல வேற யாருமே இல்ல. அந்த கோமாளியினுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டும் சாமாஜிகனான பிரேக்ஷகன் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் அந்த கோமாளிய பார்த்து சிரிக்கிறான் அப்படின்னா அது ஆத்மஸ்தா ஹாஸ்யரசா. ஏன்னா விபாவத்தை பாக்குறான், விபாவம் பண்ற சேஷ்டைகளை பாக்குறான், அனுபவங்களை பாக்குறான். பார்த்த மாத்திரத்துல இந்த பிரேக்ஷகனுக்கு ஒரு ஹாஸ்யரசம் உண்டு. இதே வந்து அந்த ஒரு ஒரு கோமாளி வரான், கோமாளி நடிக்கிறத பார்த்துட்டு இன்னொரு ஒரு ஆக்டர் அவனை பார்த்து சிரிக்கிறான். அந்த சிரிப்பையும் இந்த கோமாளி நடிக்கிறதையும் ரெண்டுத்தையும் பார்த்து நமக்கு ஏற்படுறது பாருங்க, அது பரஸ்தா பரஸ்தா. இப்படின்னு சில பேர் வந்து ரெண்டு வகைப்படுறதுன்னு சொல்றா. அது வந்து உங்களுக்கு விஸ்வநாதரோட பட்சத்துல அது ஆக்சுவலி இல்ல நமக்கு. சரியா, விஸ்வநாதர் இது கொடுக்கல. அதுக்கப்புறம் அவனுடைய சேஷ்டைகள், அதுக்கப்புறம் அனுபவம் எடுத்துட்டோம்னா நேத்திர நிமீலனம் முக விகாசம் அவஹித்தா. சரியா, இதுதான் இதனுடைய டெஃபினிஷன். அடுத்த கிளாஸ்ல நம்ம வேதங்கள் பார்ப்போம்.